ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோவை தனாஸ் கிச்சன் கார்டன் நான் கடையில் வாங்கிட்டு வந்த புதினாவையெல்லாம் தான் நான் எடுத்து சுத்தம் பண்ண பின்னாடி அந்த குச்சியை மட்டும் நட்ட வச்சங்க இப்போ பாருங்கள் அது நல்லா தளத்தலான்னு தலைஞ்சு இருக்குது இன்றைக்கி அதை வச்சு நான் ஒரு சாப்பாடு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க வீட்லேயே புதினா செடி நல்லா வளர்ந்துருக்கிறதுனால நம்ம பல விதமான சமையல் யூஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நான் நம்ம டீ போடுவோம் இல்லைங்களா லெமன் டீ போடும்போது அது ஃப்ளேவருக்காக நான் அதில் மேலே ஒரு பிஞ்சு பிஞ்சு போட்டுக்குவேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டீ அதே மாதிரி நம்ம சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு காய்ச்சுவல் இல்லைங்களா அப்போ அந்த சுடுதண்ணிக்குள்ளே மேலே இருக்கிற ஒரு காம்ப கிள்ளி போட்டுருவேங்க அப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா மனமாக இருக்கும் இப்போ அது நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் எமர்ஜென்சிக்கு வேணும்னா நம்ம சட்னியும் அரைச்சிக்கலாம் அப்போ போய் ஏதாவது பிரியாணி செய்யணும் அப்படின்னா கூட நம்ம போய் கடையில் தேட வேண்டியதில்லை இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிற புதினாவை கட் பண்ணி நம்ம போட்டு பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அதை வச்சு ஒரு மத்தியான லஞ்ச் தான் செய்ய போகிறேங்க அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா நீங்கள் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க இப்போ நான் அந்த பறிச்சு புதினாவியெல்லாம் நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதை கழுவிட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க இப்போ நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம் இப்போ இது மூணையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டேன் சாப்பாடு தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ அது காய்ஞ்ச உடனே நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சோடனே நான் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டையை நான் பொடியாக பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு ஒரு கிராம்பும் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக அரிஞ்சிருக்குறேங்க இது சீக்கிரம் வதங்கிடும் அதனால் நான் இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன் நம்ம அரைச்சதுலேயே பச்சை மிளகா ஒன்று போட்டோம் அதனால் இப்போ தாளிக்கிறக்கும் ஒரே பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க நான் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வெங்காயம் வதங்கவும் செய்யும் வெங்காயம் நல்லா மணமாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் பாதி வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த புதினாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தாளிக்க போட்ட வெங்காயமும் புதினா பேஸ்ட்டும் நல்லா கம்பைன் ஆகி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ புதினாவோட கலரே மாறி வெங்காயம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு இப்போ இது ரெண்டும் வதங்கும் போதே நம்ம சாதத்துக்கும் தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க இப்போ கல்லுப்பு இதில் கொஞ்சம் கரைஞ்சிரும் இப்போ நான் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு நான் வடித்து வச்சு சாதம் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இந்த சாதத்தை நம்ம அந்த வதங்குகிற பேஸ்ட்டுக்குள்ளே போட்டுடலாங்க இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா இது பெரட்டி விட்டுடலாங்க இந்த மசாலோட சாதம் வந்து நல்லா கலக்கணும் இப்போ இது ஃபுல்லாக கலந்து விடுற அளவுக்கு நம்ம அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கலாம் இப்போ இதில் வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இருக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து இது கலர் கொடுக்கும் நம்ம சாதாரண சாப்பாடு மாதிரி தாளிக்காமல் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு தாளித்ததுனால சாப்பாடு அவ்வளோ நல்ல மனமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாதையில் தாளித்து முடிச்சோன்னேங்க கடைசியில் நம்ம முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி ரெண்டை மூணாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சாதத்துக்குள்ளே போட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ரைத்தாக வச்சுக்கலாம் தயிர் பச்சடி செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளோட லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டால் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்குங்க நீங்களே இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோவை தனாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களா இல்லை வேறு எந்த மாதிரி செய்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்